வெயிட்டிங் கேம் அப்படின்றது அது அருமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் கெட்டிங் டு பி பார்ட் ஆஃப் தனாசஸ் மெட்ராஸ் டாக்கீஸ் பிரசன்ஸ் வானம் கொட்டட்டும் எப்படி இருக்கு? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ ஹாஸ்னி மேம், தேங்க்யூ தனா. ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு என் லைஃப்ல. சொன்ன மாதிரி அந்த வெயிட்டிங், அந்த பொறுமைங்கிறது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ ஃபைன்லி லேண்டட் மை செல்ஃப் இன் சம் குட் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் அதை வந்து ஆரம்பித்து வைக்கிறதுக்கு வானம் கொட்டட்டும் வந்து 2020 வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுங்கிறத நான் நம்புகிறேன். எனக்கு மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவர் தானா வந்து அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ இது என்னன்னே தெரியாமல் இது கண்டிப்பாக பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். பிகாஸ் கண்டிப்பாக மெட்ராஸ் டாக்கீஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து மணிரத்னம் சாரோட ஏதாவது ஒரு விதத்தில் அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இன்னும் அவர் டைரெக்ஷனில் வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அது கூடி சீக்கிரம் வருங்கிறத நான் நம்புகிறேன். பட் இந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவரோட ஸ்கிரிப்டில் வந்து நான் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம பெரிய ரோல் சின்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு கிரியேட்டர் வந்து இந்த ஆக்டர் இதை ஃபுல் ஆஃப் பண்ண முடியும்னு அப்படின்னு நம்பி கூப்பிட்றதே முதல்ல வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ என்ன வந்து இந்த ரோல் நான் ஃபுல் ஆஃப் பண்ண முடியும்னு நம்பி என்னை தானா கூப்பிட்டதுக்கும் அண்ட் மணி சார் என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அகேன் சிட், இவரோட டெபியூ ஆல்பம் இது, அண்ட் ஒர்க்கிங் வித் சச் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் திஸ் ஃபிலிம், எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான், என்னை மட்டும் இல்லை எல்லா ஆக்டர்ஸையும் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் வானம் கொட்டட்டும் 2020. தேங்க்யூ. நன்றி நன்றி. அப்புறம் அப்பா வந்து சின்ன வயசில் மணி சாரை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு? நிறைய லிஸ்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ், தமிழ் சினிமாவில் லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. அதில் மணி சாரோட ஒர்க்கை உங்களுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எப்பயாச்சு வார்த்தைகள் போட முடியாது தான், பட் இருந்தாலும் அப்பா எப்படி என்ன சொன்னார், மணி சார் படம்னா இப்படி தான் இருக்கும், ஏன்னா அதோட லெவலு புரிஞ்சுக்கூடா தம்பி, நீ அந்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி ஏதாவது? இல்லை, மணி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா சொல்லி தான் நம்மளுக்கு தெரியணும்னு இல்லை. உலகத்தில் யார் அந்த ஒரு ஃப்ரேம் ஒரு விஷயத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மணி சார் படம்னா எப்படி இருக்கும்னு. அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டது வந்து அப்பா தான் முதல்ல. ஏன்னா அவரோட பேனரில் நீ நடிக்கிறேங்கிறப்போ உனக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அப்பா சொன்னார். அண்ட் அதை நான் இன்றைக்கி கண் கூட பார்க்குறேன். இல்லை, அவர் வாய்ஸில் நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்டு தான் அந்த கியூவை விட்டேன், மன்னிக்கணும். பட் எனிவேஸ், அப்புறமா ரிட்டர்ன் ஆஃப் தி அமுல் பேபி. ப்ரோ சொல்லுங்கள். ப்ரோ நீங்கள் ரெண்டு பேரும் யார் ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் அது ஃப்ரெண்ட்ஸா என்னது அதெல்லாம் ஐ டோன்ட் நோ. நம்ம ரெண்டு பேருமே ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்ணுறோம், எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்ணுறோம். அது கரெக்ட் தான், நம்ம ரெண்டு பேருமே என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி. பட் சொல்லுங்க. இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகிறப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னம் பிரசன்ஸ் அதை பார்க்கும்போது நான் ஃப்ளாட். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆப்வியஸாக சாந்தரம் சொல்கிற மாதிரி எல்லாரும் பக்கெட் லிஸ்ட்ல மணி சாரோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். மணி சாரை மீட் பண்ணுறப்போ நம்ம மைண்டில் பிளான் பண்ணுவோம்ல, இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பேசலாம் அப்படி பிளான் பண்ணுவோம். அவர் ஆனால் அவர் முன்னாடி போனதுக்கப்புறம் அப்படி தான் ஃபுல்லாக ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஒன்ஃபுல் ஆனர் டு பி எ பார்ட் ஆஃப் மெட்ராஸ் டாக்கீஸ் ப்ராஜெக்ட். நானும் மேபி தனா சாரும் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு மியூசிக் வீடியோவில் நடித்தோம், அவர் ஆக்ட் பண்ணார். ஆமாம். அப்போ பொன்னியின் செல்வனில் ஸ்டண்ட் டபுள் நீங்கள் தான், சொல்லுங்க. ஸோ அண்ட் ரியலி ரியலி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ டீம் வித் சச் குட் ஆக்டர்ஸ், விக்ரம், மடோனா, ஐஸ்வர்யா, பாலாஜி சார், ரியலி லவ்லி டீம். அண்ட் சாந்தனு இஸ் அ ரியலி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஸோ ஃபஸ்ட் அவர் கூட நடிக்கும் போது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நம்ம நார்மலாக ரொம்ப ஜாலி ஃபுல்லாக ஜாலியாக இருப்போம், இந்த படத்தில் ட்ரான்ஸ்லேட்ஸ் ஆன் டு ஸ்க்ரீன். ஸோ அது ஹாப்பியாக இருக்குது. அடுத்து செட் பெர்ஃபார்ம் பண்ண போகிற பாடலுக்கு நீங்கள் தான் க்யூ கொடுக்கணும். கொடுத்துடலாமா? ஒரே செகண்ட், ஒன் ஸ்மால் ஷவுட் அவுட் டு ஏகா லக்கானி டிமி அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஃபார் டூயிங் அ கிரேட் ஜாப் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சிவா சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ், தி சாங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி பிரில்லியன் அண்ட் சவுண்ட்ஸ் பியூட்டிஃபுல். என்ன ப்ரோ பாட்டு க்யூ ப்ரோ? உங்களை நம்பி தான் அடுத்த பெர்ஃபார்மன்ஸே இருக்கு. நெஞ்சு சொன்ன
நம்பு மலராசி உன் பேர் சொல்லாட்டி மலூருக்கு பெய்யாத பாடல் தெரியுமா? சிறப்பு. Thank you, love you all. Thank you.